இது ஒரு ஒரு கூத்தாக போச்சு. அவங்க 10 பேரை கூட்டாந்து பார்க்குறது, நாங்கள் 10 பேரை பார்க்குறது பார்க்குறோம். இதில் ப்ராப்ளமே சிம்பிளான ப்ராப்ளம், தண்ணி இல்லைன்றாங்க அவங்க, இருக்குன்னு நாங்கள் சொல்கிறோம். ஆனால் இதுக்கு ஒரு ஆள் வேண்டும் இல்லையா? அவன் தான் காவேரி வாட்டர் ரெகுலேட்டர் அடியான் மேனேஜர். தே வெண்ட் அண்ட் சா தே கலெக்டட் ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் செட் ஆன் 13/9 தேர் கன் ரிலீஸ் 12,500 கியூசிக்ஸ் ரிலீஸ் பண்ணலான்னு சொன்னாங்க. இப்போ அதே ரெகுலேட்டர் பாடி 5,000 குறைச்சிட்டாங்க. அதான் நாங்கள் கேட்குற ஞானம். அவங்க முதல்ல ஏசியா சொல்கிறத அவங்க போய் ஸ்டடி பண்ணி கர்நாடகா ஷூட் ரிலீஸ் 2,500 சொல்கிறாங்க. தி சேம் பாடி சேஸ் 5,000. இது என்ன நியாயம்ன்றதான் நேற்று மந்திரி எங்களை கேட்டோம். நாளைக்கே ஒரு கேஸ் வரும்போது நாளைக்கு ஒரு இவங்கெல்லாம் போய் டிஸ்கஸ் பண்ணி போகிறாங்க. அது மாதிரி நான் தான் சொல்லிட்டு வந்த மாதிரி பண்ணுறாங்க சார், அது கொஞ்சம் கேளுங்கன்னு சொல்கிறேன். நம்ம ஒரே நம்பிக்கை உச்ச நீதிமன்றம் தானே, அதான் சொல்லி சொல்லிட்டு வந்தேன். இவங்களுக்கு ஒரே நம்பிக்கை உச்சது தான் இவங்க. நாங்கள் இந்த மந்திரிங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டாக்கா, இவங்க நான் நேதா கொடுத்து கேட்க வேண்டும் மினிஸ்டர்கிட்ட தான் போயிட்டு வந்தேன். என்ன சார் நீங்கள் வந்து எந்த பக்கங்கிறன்னு தெரியல உங்களை, தண்ணி பாங்கிற ஒரு பக்கம் இருக்கட்டும், நீங்கள் எந்த பக்கம் உருவாக போயிட்டீங்களான்னு தமிழ் தான் கேட்டு வந்தேன் அப்த ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அதனால் பாப்போம் என்ன பண்ணுறாங்க. அதனால் உச்சநீதிமன்றம் தான் இது வரலையும் எங்களுக்கு ஆதியிலிருந்து அங்கே ட்ரிபுனல் கூடவே கூடாதுன்னாங்க. உச்சநீதிமன்றம் ட்ரிபுனல் கொடுத்தது, இன்டர்டீம் ஆர்டர் கூடாதுன்னாங்க. இன்டர்டீம் ஆர்டர் தான் குற்றவாளி கொடுத்தது, அதாவது கெஜெட்டில் போட மாட்டேன்னாங்க, உச்சநீதிமன்றம் தான் போட சொல்லிச்சு. அது எவ்வளோ அத்தாரிட்டியை போடாமல் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. தான் நாங்கள் வேண்டும் கோர்ட்டு உச்சநீதிமன்றம் தான் போட சொல்லிச்சு. ஆக எல்லாம் காவேரியை பார்த்தீங்கன்னா 6 முதல் இன்னி வரையில் நாங்கள் பேச்சுவார்த்தையிலோ கர்நாடகாவோட கிரேஸ்லேயோ நடக்கலை. இது உச்சநீதிமன்றத்தில் தான் நாங்கள் பெற்றிருக்கோம். இப்போவும் நாங்கள் உச்சநீதிமன்றத்தில் தான் முழுக்க நம்புகிறோம்.